வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். வடக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வழிபாட்டை யாரும் தடுக்க முடியாது, நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நாளை முடங்கும் வடக்கு மற்றும் கிழக்கு, ஓரணியில் ஒன்று திரண்ட தமிழ் முஸ்லிம் தலைமைகள், பாடசாலைகளுக்கும் பூட்டு. சஜித் விடுத்த கோரிக்கை நிராகரித்த ராஜித, தொடரும் குழப்ப நிலை. ராஜாங்க அமைச்சர் டயானா கபகேவை கைது செய்ய சிஐடிக்கு அதிகாரம் உள்ளது, நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மொட்டு கட்சியின் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியில் இணைவு. சடுதியாக அதிகரிக்கும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். நெடுந்தீவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரி மக்கள் எதிர்ப்பில், நாட்டில் மலேரியா காய்ச்சல் பரவுவதில் அதிகரிப்பு. வெள்ளகுத்தியில் வீடு வாங்க வேண்டுமா? கோல் ரோட்டிற்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள். முன்பதிவுக்கு இன்றே முந்துங்கள். வடக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தின் வழிபாடுகளுக்கும் பூஜைகளுக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் தடை விதிக்க முடியாது என வவுனியா மாவட்ட நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டுள்ளது. வடக்குநாரி ஆதிசிவன் ஆலய சிலையுடைப்பு தொடர்பில் இன்று நடந்த வழக்கு விசாரணையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆலய நிர்வாகம் சார்பில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகிறார். தொல்லியல் திணைக்களம், வனவள திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் இன்று வழக்கில் முன்னிலையாகாததால் அவர்கள் அடுத்த வழக்கில் முன்னிலையாகும் வரை ஆலயத்திற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்க்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் தொல்லியல் திணைக்களத்தினர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருக்காததால் உடைக்கப்பட்ட சிலையை மீள வைப்பது தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கவில்லை. அத்துடன் அடுத்த தவணையில் தொல்லியல் துறையின் கருத்தையும் அறிந்து பொருத்தமான உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதற்கமைய வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த எம்பிக்கள் அனைவரும் குருநாகல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதுடன் அவர்கள் தற்போது சுதந்திர மக்கள் கூட்டணியின் கீழ் ஹெலிகாப்டரின் கொடியுடன் இணைந்திருந்தனர். இதேவேளை இந்த நான்கு எம்பிக்களில் ஒருவருக்கு ஜாபகுவ தொகுதி ஐக்கிய மகள் சக்தியின் அமைப்பாளர் பதவி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் தனது பகுதியில் உள்ள தனது நண்பர்களை அழைத்து எதிர்வரும் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் தனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கத்திற்கு தமிழ் முஸ்லிம் கட்சித் தலைவர்கள் ஓரணியாக தமது ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவிக்கின்றனர். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கைவிட வேண்டும். வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் சிங்கள பௌத்த மயமாக்கலை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி நாளைய தினம் நிர்வாக முடக்கல் முன்னெடுக்கப்படவுள்ளது. வடக்கு கிழக்கில் அரசியல் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராகவும் அரசு கொண்டுவர தீர்மானித்துள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கு எதிராகவும் தமிழர் தாயகத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள நிர்வாக முடங்கலுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவினை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக முழுமையான ஆதரவை வழங்குவதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தின் விளைவுகளை நாம் முழுமையாக அனுபவித்துள்ளோம். இந்த நிலையில் புதிதாக கொண்டுவரப்படும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தால் மக்கள் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுவார்கள். வடக்கு கிழக்கில் உள்ள பொது அமைப்புகள் சார்பாக ஆதரவை வழங்குவதோடு ஒவ்வொரு ஆசிரியரும் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கி வலு சேர்க்குமாறு கோருகின்றோம் என அந்த சங்கத்தின் யாழ் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் குலேந்திர ஒல்வின் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாளைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட மாணவர் ஒன்றியம், இலங்கை திறந்த பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஆகியன ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் ஹர்த்தாலுக்கு ஆதரவு கோரி இன்றைய தினம் வவுனியா நகர்பகுதியில் தமிழ் தேசிய கட்சிகள், பொது அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இணைந்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. வவுனியா நகரில் உள்ள வர்த்தக நிலையங்களுக்கும் வவுனியா நகருக்கு வருகை தந்தவர்களுக்கும் இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் எமது இனத்திற்கு பாதகமான அதன் கடுமையான விளைவுகளை கருத்தில் கொண்டும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும், எமது இனத்தின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் பேரினவாத அரசின் திட்டமிட்ட இந்நாட்டின் பூர்வீக குடிகளான தமிழ் மக்களின் வரலாற்றை சிதைக்கும் அனைத்து கட்டமைப்புகளின் செயற்பாட்டை எதிர்க்க நாளைய தினம் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அதில் கோரப்பட்டுள்ளது.
தாம் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்னவிடம் அறிக்கை விடுக்குமாறு அந்த கட்சியின் தலைவர்கள் விடுத்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தலைமையின் கோரிக்கையின் பேரில் அந்த அறிக்கையை வெளியிடுவதற்கு பதிலாக அவ்வாறான அறிக்கையை வெளியிடப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சில இடங்களில் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது. கட்சியின் கருத்தை மீறி ராஜித சேனாரத்ன செயற்படுவதால் கட்சியின் தலைவர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் விரக்தியும் ஏற்பட்டுள்ளதாகவும் கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்சி மாற்றம் பற்றிய தகவல்களின் அடிப்படையில் கட்சியுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவதாக அறிக்கைகளை வெளியிடுமாறு அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ராஜித சேனாரத்னவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதன் காரணமாகவே இலங்கை வங்குரோத்தடைந்த நாடாகியுள்ளதாகவும் மோசடிக்கு பெயர் போன ஒரு குடும்பம் மாத்திரம் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதே தவிர வேறு எந்த மாற்றங்களும் நாட்டில் ஏற்படவில்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக் குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 75 ஆண்டுகளுக்கு முன்னர் எம்மை விட பன்மடங்கு பின்னோக்கி இருந்த பல தென்னாசிய நாடுகள் இன்று பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் இன்று நாம் எங்கு இருக்கின்றோம்? இந்த நிலைமையை மாற்றியமைக்க வேண்டும் என்று எண்ணிய இளைஞர்கள் கடந்த ஆண்டு பாரிய போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். 2 மாதங்களுக்குள் அரசாங்கத்தை அவர்கள் மாற்றிய போதிலும் அவர்களால் கோரப்பட்ட மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை. ஒரு குடும்பத்தை மாத்திரம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஏனைய அனைவரும் அதிகாரத்தை இறுக்கமாக கைப்பற்றுகின்றனர். ராஜதந்திர மட்டத்தில் ஊழல் மோசடிகள் அதி உயர் மட்டத்தில் உள்ளன. இதன் காரணமாகவே கடந்த ஆண்டு அரசாங்கத்தினாலேயே இலங்கை வங்குரோத்தடைந்த நாடு என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் தற்போதைய அரசாங்கத்தினால் அவசர பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளமைக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். இன்று அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான வரிசைகள் இல்லை என்ற போதிலும் சுமார் 15 லட்சம் சிறுவர்கள் மந்த போசனை அடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அதிகமான மக்கள் உண்ண உணவின்றியும் தவிர்த்துள்ளார்கள். இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். விவசாயத்துறை மேம்படுத்தப்படாமை காரணமாக வெளிநாடுகளிடம் உணவுக்காக கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாக அத்தியாவசிய உணவுகள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மே மாதம் 1ஆம் தேதி முதல் கிலோவிற்கு ₹4.5 வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் உள்ளூர் இறக்குமதியாளர்கள் சரக்குகள் இருக்கும் நாட்டில் அமைந்துள்ள கப்பல் நிறுவனங்கள் முன்பு செலுத்திய கட்டணங்களை செலுத்த வேண்டும் என அத்தியாவசிய உணவுகள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த 2012 முதல் இந்த கட்டணங்கள் பொருட்களை உற்பத்தி செய்யும் நாடுகளிடமிருந்து வசூலிக்கப்படுவதாகவும் ஆனால் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவினால் இந்த முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் பேச்சாளர் நிகால் செனவிரட்ன தெரிவித்துள்ளார். இந்த வரிகளை நீக்குவதால் இறக்குமதியாளர்களுக்கு மட்டுமன்றி ஏற்றுமதியும் பாதிக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தக சம்மேளன அதிகாரிகள் April 19 ஜனாதிபதியை சந்திக்க திட்டமிட்டிருந்த போதிலும் கடைசி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நிகால் செனவிரட்ன கூறினார். எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியை சந்திப்போம் என நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தருமாறு கோரி இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டமானது நெடுந்தீவு பிரதேச செயலகம் முன்பாக இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தின் போது நெடுந்தீவு பிரதேச செயலாளர் ஊடாக நெடுந்தீவு போலீசாருக்கு மனு ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மனுவை நெடுந்தீவு மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தால் ஒவ்வொரு சமூகத்திடமும் போலீஸ் நிலைய சட்டத்தினூடாக விழிப்பு குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நெடுந்தீவின் பொது இடங்கள், இறங்குதுறை மற்றும் மனித நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்கள், சுற்றுலா தளங்கள் அனைத்திற்கும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படல் வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நெடுந்தீவின் சுற்றுலா தளங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சென்று நெடுந்தீவு போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட வேண்டும் எனவும், வெளியூர்களில் இருந்து வந்து நெடுந்தீவின் விடுதிகளில் தங்குபவர்கள் விடுதி உரிமையாளர்களால் பூரண ஆள் அடையாளத்திற்கு உட்படுத்தல், நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் வேலை திட்டம் உரிய முறையில் அமுல்படுத்தப்பட்ட உலகிற்கு கடன் வழங்கும் நாடாக இலங்கையை மாற்ற முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்த்தன பேராசை வெளியிட்டுள்ளார்.
ஒரு நாடு கடனை வாங்கும் போது வாங்கிய கடனை கையாளும் முறைகள், கடனை செலுத்தும் முறை ஆகியவற்றை முறையாக கையாள வேண்டும் எனவும், அப்போதுதான் அந்த நாடு உலகியல் சக்தி வாய்ந்த நாடாக மாற முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அபிவிருத்திக்கும் நாட்டை உலகத்தின் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்துவது மிகவும் முக்கியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக சில அரசியல் குழுக்கள் பல்வேறு அறிக்கைகளை வெளியிடுவதாகவும், பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த இலங்கையில் மாத்திரமன்றி உலகின் ஏனைய நாடுகளிலும் எவ்வாறான செயற்பாடுகள் அமுல்படுத்தப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நெடுந்தீவில் வயோதிபர்கள் ஐவரை கொடூரமாக கொலை செய்வதற்கு பயன்படுத்தியதாக கருதப்படும் கத்தி மற்றும் சந்தேக நபர் அணிந்திருந்த சாரம் என்பன கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரை 2 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்தது. அதன் அடிப்படையில் சந்தேக நபர் இன்று அதிகாலை நெடுந்தீவிற்கு அழைத்து செல்லப்பட்டார். இதன்போது சந்தேக நபர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொலை இடம்பெற்ற வீட்டின் பின்புறமாக உள்ள கிணற்றில் இருந்து கொலைக்கு பயன்படுத்தியதாக கத்தி மற்றும் சந்தேக நபர் அணிந்திருந்த சாரமும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தலைமையில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் ஸ்மார்ட் பிரைவேட் லிமிடெட் ஸ்மார்ட் வாட்டர் ஸ்மார்ட் லைஃப் சுத்தமான குடிநீருக்கான தீர்வு அமிடம் இலக்கம் 341 காங்கேசன் துறை வீதி யாழ்ப்பாணம். ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவை கைது செய்வதற்கான அதிகாரம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உள்ளதாகவும், எனவே இது தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்காதென கொழும்பு பிரதான நீதவான் பிரசன் ஆல்விஸ் உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர் ஓசல ஹேரத் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்ததுடன் போதிய சாட்சியங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் டயானா கமக்கேயை கைது செய்ய முன்வராது என சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் 32 பிரிவின் கீழ் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் பிரகாரம் டயானா கமக்கேயை கைது செய்வதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு சட்டத்தரணிகள் முன்னதாக நீதிமன்றத்திடம் கோரியிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் தனது முடிவை அறிவித்த மாஜிஸ்திரேட் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் விசாரணை அதிகாரிகளுக்கு அதை கையாள்வதற்கான அதிகாரம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே கைது தொடர்பில் தமது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பது தேவையற்றது என நீதவான் தெரிவித்துள்ளார். நாட்டில் மலேரியா காய்ச்சல் பரவுவதில் அதிகரிப்பு காணப்படுவதாக மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியவர்கள், ரத்தின வியாபாரிகள் மற்றும் இலங்கைக்கு திரும்பும் அமைதி காக்கும் படை வீரர்கள் ஆகியோர் மூலம் இந்த நோய் இலங்கைக்கு காவப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மலேரியா கட்டுப்பாட்டு அமைப்பின் பணிப்பாளர் வைத்தியர் ஜம்பா அலுத்வீர இலங்கையில் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 25 மலேரியா கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தினம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதன்படி மலேரியா மற்றும் கொசுக்களால் பரவும் நோய்கள் பரவுவதை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக நாடு முழுவதும் 8200 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை காரணம் காட்டி கடந்த ஓராண்டு கால பகுதியில் 700 தாதியர்கள் வெளிநாடு நோக்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022 முதல் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரையில் இதுவரை தாதியர்கள் வெளிநாடு சென்றுள்ளனர். சுகாதார திணைக்களம் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு வெளிநாடு சென்ற தாதியரில் 500 மேற்பட்டவர்கள் சுகாதார அமைச்சின் அனுமதியுடன் உயர்கல்வியை தொடரும் நோக்கில் 5 ஆண்டுகால விடுமுறையில் வெளிநாடு சென்றுள்ளனர். மேலும் 150 மேற்பட்ட தாதியர்கள் தொழிலை விட்டு வெளிநாட்டிற்கு சென்றுள்ளனர். தற்போது நாட்டில் 2400 தாதியர் சேவைக்கான வெற்றிடங்கள் நிலவி வருவதாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் சாமிக கமக்கே தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலத்தை நாளைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தீர்மானித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் குறித்த சட்டமூலம் தனிநபர் சட்டம் மூலமாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 அக்டோபர் 11 அன்று மாகாண சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கான சட்டமூலம் தனிநபர் முன்மொழிவாக வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அதன்படி குறித்த சட்டமூலத்தின் முதல் வாசிப்பு எதிர்வரும்
25ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் மாகாண சபை தேர்தலை முன்னைய முறையின் அடிப்படையில் நடாத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கி இன்றைய தினம் வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 313.5% விற்பனை பெறுமதி 328.51% பதிவாகியுள்ளது. இதேவேளை ஸ்டேலிங் பவுன் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 388.39% விற்பனை பெறுமதி 409.83% பதிவாகியுள்ளதுடன் யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 342.62% விற்பனை பெறுமதி 361.67%. மேலும் சுவிஸ் பிராங் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 348.88% விற்பனை பெறுமதி 370.89%. கனேடிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 229.78% விற்பனை பெறுமதி 243.90% பதிவாகியுள்ளது. இதனிடையே ஆஸ்திரேலிய டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 209.43% விற்பனை பெறுமதி 222.33% பதிவாகிய அதே கொள்ளை சிங்கப்பூர் டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 233.70% விற்பனை பெறுமதி 247.18% பதிவாகியுள்ளது. மேலும் ஜப்பான் ஜென் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 2.33% விற்பனை பெறுமதி 2.46% பதிவாகியுள்ளது. இந்து கோவில்களை புத்த விகாரிகளாக மாற்றுவதே சிங்களவர்களின் முழுமையான நோக்கம் என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோரின் சங்க செயலாளர் கோ ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். போராட்ட பந்தலில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். குருந்தூர் மலை வடுக்கிணாறு கிண்ணியா வெந்நீரூட்டு கிணறு திருக்கோணேஸ்வரம் காணி அபகரிப்பு இராணுவங்களை சுற்றி கொலைகள் போன்ற இடங்களில் தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இடங்களில் எல்லாம் பொது வாக்கெடுப்பு அல்லது அரசியல் தீர்வுகளுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியத்தின் தலையிட வேண்டும் என கூறுங்கள். இதுவே தமிழர்களுக்கு புத்திசாலித்தனமான மற்றும் கிடைக்கக்கூடிய உத்தி. இலங்கையோ இந்தியாவையோ தமிழ் எம்பிக்களையோ நம்ப வேண்டாம். சிங்கள அரசுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களுக்கு எத்தனையோ சிறு பிரச்சனைகளை உருவாக்குகிறது. இதனால் சிங்களவர்கள் தமிழர்களை அரசியல் தீர்விலிருந்து தமிழர்களின் சிந்தனையை தீர்த்திருக்கும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள். நாம் எதிர்நோக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சிங்களவரின் அடக்குமுறை மற்றும் ஆக்கிரமிப்புகளிலிருந்து தமிழர்களை பாதுகாக்கும் நிரந்தர அரசியல் தீர்வு என்பது இறையாண்மை உள்ள தமிழருக்கு வடக்கு கிழக்கு மட்டுமே. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.